वेलकम टू एमजे लाइफस्टाइल तमिल वीडियो पिடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இருக்குது அடுக்கு செம்பருத்திங்க ரொம்ப அழகா இருக்குலையா நிறைய பூ பூக்கும் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த செடியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த அடுக்கு செம்பருத்தி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க பாத்துக்கோங்க ஒரு குட்டி செடி தான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துளசி இருக்கு நாராயணா தொட்டில வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரோஜா பூ அப்படி பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பூத்து குலுங்குவா சாதாரண பக்கெட்ல தான் வச்சிருக்கேன் பெயிண்ட் பக்கெட்ல பாருங்க எப்படி இருக்கு இந்த வியூ பாருங்க இப்படி கொத்து கொத்தா பூத்துப்பா இங்க பாருங்க மறைஞ்சிட்டு இருக்கா அவ்ளோ இருக்கு பூவு ஒரு 50 60 பூ இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய இருக்கு ஒரு பஞ்சா பூத்து பூத்து குலுங்கும் இதுக்கு வந்து நல்ல உரம் வெச்சீங்கனாவே போதும் அதாவது ஆட்டு புழுக்கையும் பசுவோட சாணமும் தான் நாங்க வைக்கிறோம் வேற எதுவுமே வைக்கிறது இல்ல தேவையான அளவு தண்ணி இது மட்டும்தான் இந்த ரோஜா பூக்கு நாங்க கொடுக்கிறது ஆனா அந்த ரோஜா பூ பாத்தீங்கன்னா எப்படி பஞ்ச் பஞ்சா பூத்துருக்குன்னு பாருங்க கொத்து கொத்தா பூத்து குலுங்குதுங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறக்கே இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா ஒரு இது என் ஃப்ரெண்ட் கொடுத்த செடி இந்த செடி அவங்க வேணான்னு சொன்னது அதையும் நான் ஒரு பக்கெட்ல தான் வச்சிருக்கேன் இதுவும் நிறைய பூ பூக்குங்க பிங்க் கலர்ல பார்க்கறக்கே இங்க பாத்தீங்கன்னா செவ்வந்தி வச்சிருக்கேன் அதுலயும் பூத்துட்டு தான் இருந்தது ஆனா இப்ப சீசன் இல்ல நினைக்கிறேன் பூக்கல இது பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி அதுவும் நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டு தூக்கி போடாம அந்த பக்கெட்ட வச்சிருந்ததனால ரெண்டு இதுலயுமே கற்பூரவள்ளி வச்சிருக்கேன் இதுவும் பாத்தீங்கன்னா அதே செடி தான் அதுல இருந்து இது இந்த இதோடது தான் இது இந்த செடி பாத்தீங்கன்னா ஏனா இத கட் பண்ணி வெச்சோம் நல்லா வளர்ந்துருச்சு மேலே பாத்தீங்கன்னா ஒரு பழைய வாட்டர் ஹீட்டர் டப்பா அதுல வந்து மண்ணை போட்டு பெரிய ஒரு மணி பிளான்ட் செடி அத வச்சிருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கருக்கு அதுக்கும் மேலே பாத்தீங்கன்னா கற்றாழை அப்படி தொங்க விட்டுருக்கோம் ரெண்டு பக்கமுமே வீட்டுக்கு ரெண்டு சைட்லையுமே வெளியே பார்த்தீங்கன்னா ஓரிதழ் செம்பருத்தி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு நல்லா பூக்குங்க வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பூத்து பூத்து குலுங்கிட்டுருக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி ஒன்று தான் இருக்குது ஆனால் நிறைய கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்கோம் இந்த செடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியா சீதா மரம் இருக்குது இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கற்றாழை அப்படி நட்டு வச்சுருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா முருங்கையும் இருக்குது பக்கத்துலேயே இங்கேயும் பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது மருதாணியும் வச்சுருக்கோம் துளசியும் இருக்குது மாமரமும் உள்ளே இருக்குது தெரியுதா என்னென்னு தெரில உங்களுக்கு இது எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா காய்க்குதுங்க கொடி வகையை சார்ந்தது தக்காளியை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி மேலே ஏற்றி விட்டோம்னா தான் அது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் நான் பொரிச்சுட்டேன் நிறைய தக்காளியை ஒரு 2-3 தான் இருக்குது பாருங்கள் கீழேயும் இருக்குது இது தக்காளி செடி இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளியும் வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் அப்படியே போனோம்னா இங்கே பாருங்கள் தக்காளி மறுபடியும் இங்கே கூட படுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அரசாணி கொடி அப்படியே இப்போ தான் பூ பூத்துருக்கு இன்னும் காய்க்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஏறுதிட்டுருக்கு கட்டையை வச்சு கொடுத்துருக்கு அது ஏறுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தேன் வாழை ஒன்று தான் வச்சுருக்கோம் ஆனால் ஒரு 2-3 மாதம் ஆச்சு இந்த தேன் வாழை மரத்தை வச்சு வாழை மரத்தை வச்சு ஆனால் இவ்வளோ பெருசு தான் அது வளர்ந்துருக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இது வளர்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா மாதுளை அதுவும் குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நாங்கள் பொறிக்கிறதே கிடையாது இந்த மாதுளையெல்லாம் இங்கே இருக்கிற அணில் பறவைகளுக்கு இது உணவாக வெட்டுருவோம் அப்படியே பாருங்கள் கடிச்சிட்டு போயிருக்கு ஏதோ ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மரம் இது பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை பெரிய மரங்க இது புஃப்னு இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே கறிவேப்பிலை தான்
அவ்வளோ பெரிய மரம். உங்களுக்கு கேமராவுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியுது அப்படின்னு தெரியல எனக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை மரம் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனோம், ஆனால் இப்போ ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது இந்த கறிவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா மொந்த வாழை மரம், இதுவும் ஒன்று வச்சுருக்கோம். இது கூட அதோட குட்டி ஒன்று இருக்குது, வாழை கன்று ஒன்று இருக்குது இதோடது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு பப்பாளி மரங்க, நிறைய விதை இதில் இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் பொறிச்சு பழுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வெட்டும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், இந்த பழத்தை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவு இனிப்பாக இருக்கும் இந்த பப்பாளி. சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பப்பாளி பழுத்ததுனே நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா முருங்கை, நிறையா காய் கொடுக்கும். இன்றைக்கி கூட நான் முருங்கைக்காய் சூப்பு தான் வச்சு குடிச்சிருக்கோம் வீட்டில் எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கை மரத்தில் இருக்க காய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சாம்பார்லாம் வச்சோன்னா ரொம்ப மணமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு தர வகையில் இந்த முருங்கை மரம். ஃபுல்லாக அயன் தான். அது பக்கத்தில் இருக்கிறதும் கறிவேப்பிலை தான் பாருங்கள். இந்த பக்கமாக நான் காட்டுறேன், நல்ல கறிவேப்பிலை மரம். நல்ல சட்னி வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு இட்லி பொடி தயார் பண்ணுறலாம், அதுவும் இந்த கறிவேப்பிலை போட்டு தயார் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பூ பூத்திருக்கு, இது வந்து கறிவேப்பிலையோட பூ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கறிவேப்பிலையோட பூ. இது பார்த்திங்கன்னா முருங்கையோட பூ. முட்டை இருக்குது, அது நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு பக்க கிளை வந்து அதில் வந்து பூ விட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய். இது ஈவினிங் ஃபோட்டோ எடுக்கிறதுனால, வீடியோ எடுத்துகிட்ருக்கனால இதெல்லாம் அப்படியே குவிஞ்சிருச்சு. மலர்கள் வந்து தங்களோட இதழ்களெல்லாம் குமிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு வந்து செண்பக மரமும் மனோரஞ்சித மரமும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகள் வைக்கணுங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கத்திரிக்காய் பூ பாருங்கள், இதுவும் வந்து இதில் மூடிடுச்சு. எல்லாம் ஈவினிங் டைமுங்கிறனால, இப்போ 5:30 டைம் ஈவினிங், அதனால் இப்படி இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணியும் வச்சுருக்கோம் பாருங்களேன். துளசியும் இருக்குது, நாராயணாவோடது மருதாணி. இது ஃபுல்லாகவே நித்திய கல்யாணி. பூ பூத்திருக்கு ரொம்ப அழகாக. கத்திரிக்காய், செம்பருத்தியோட மரத்தோட வியூவை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. நிறையா பூக்குங்க. இது வச்சு இந்த மரம் வச்சு ஒரு 9 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் பூத்துட்டே தான் இருக்கு. இந்த வீடியோவில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.